ஹாய் நண்பா, டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியான ஹச்சிசிஎல்லேருந்து தற்பொழுது ஒரு மாசான ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. இந்த ஜாபுக்கு நம்ம தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழகத்தில் தாங்க இருக்குது. ஃப்ரெஷர் எலிஜிபிள், அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஜாப் இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க், இந்த ஜாபோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். HCL இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது. சென்னையில் இருக்கக்கூடிய சோழிங்நல்லூர் HCL பிரான்ச்சில் தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்டங்களுமே எலிஜிபிள் தான். இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் வேலை வாய்ப்பு தான், அதாவது ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய என்ட்ரி லெவல் ஜாப் அப்டேட் தான். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் லிங்க்டின் வெப்சைட்டில் அஃபீஷியலாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்திரகுமார், சீனியர் HR HCL Tech. ஓகேங்களா, இந்த ஜாபுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ப்ராசஸ் அசோசியேட் அப்படிங்கிற கேட்டகரி தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் அசோசியேட்டை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும், அதனால் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் எபிலிட்டிஸாக இருக்கட்டும், ஹேவிங் நாலேஜ் ஆன் ஓடிசியாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஆர்டர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான ரோல்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் SIP பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸுடைய கால்ஸ், இமெயில், சாட் இதெல்லாம் அட்டன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது, அண்ட் தென் கஸ்டமர்ஸுடைய ரெக்வஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறது, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொட்டேஷனாக இருக்கட்டும், ஆர்டருடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது, ப்ராடக்ட் அவைலபிலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தெளிவாக போட்டிருக்காங்க. உங்களுடைய ஜாப் நேச்சர் என்ன, ஸோ எல்லாமே தெளிவாக இருக்குது, கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி தெளிவாக பார்த்துடலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் நீங்கள் படிச்சிருந்தால் போதும், அரியர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. எனி டிகிரி, எனி டிசிப்ளின் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள், டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. அண்ட் தென் திரும்பியும் பாருங்கள், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷர் தான் வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ வித் குட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நல்ல இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு பேச எழுத தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் ஆல்சோ இருக்கும். ஸோ நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். ஒர்க் லொக்கேஷன் வந்து சோழிங்நல்லூர், எல்காட், சென்னை, ஓகேங்களா. இங்கே தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன இன்டர்வியூஸ் இருக்கும் அப்படின்னா HR ஸ்க்ரீனிங் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி வெர்சன் டெஸ்ட் இருக்கும், அண்ட் தென் ஆப்ரேஷன் இன்டர்வியூ இருக்கும். இந்த வெர்சன் டெஸ்ட் நீங்கள் எழுதுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக அந்த HCL ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் போகும்போது ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் ஆல்சோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அடிஷ்னலாக என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அதாவது இந்த ஜாபுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக ஒரு 4 பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. கேப் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரைனர்ஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் லெவலில் இருப்பாங்க, அண்ட் தென் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த என்விரான்மெண்ட் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் டிகிரியில் நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் இல்லைனா அக்கௌண்டிங் ரிலேட்டடாக டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இயர் ஆஃப் பாசிங் பார்த்தீங்கன்னா 2022-2023 பாஸ் அவுட்டான கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துல EC2 அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா linkedin.com ஒரு ப்ரொஃபைல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்குன்னா டேரெக்டாக லாகின் பண்ணிவிட்டு ஈஸி அப்ளை அப்படிங்கிறத கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணல, எப்போனாலும் க்ளோஸ் ஆகலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா HR சைட்லேருந்து உங்களுக்கு இமெயில் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அந்த இமெயில் அட்ரஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, haris@hcl.com இல்லைனா indrakumar.m@hcl.com. இந்த ரெண்டு இமெயில் ஐடியிலேருந்து ஏதாவது ஒரு இமெயில் ஐடியில் உங்களுக்கு வந்து மெயில் வரும். அந்த மெயிலில் தெளிவாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எப்போ இன்டர்வியூ வரணும், அதாவது எப்போ நீங்கள் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வரணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் ஆனால் மட்டும்தான், இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வராது. ஸோ ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ப்ளஸ் இந்த நாலேஜஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஜாபுக்கு இப்போவே அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் எப்போ மென்ஷன் பண்ணல நான் திரும்பியும் சொல்கிறேன், அதனால் எப்போனாலும் க்ளோஸ் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you, bye.